சிறகு விரித்த பறவை நான் இலக்கை தேடி பறக்கின்றேன். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஃபிஜாஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா ஏற்காடு. ஸோ ஏற்காடு எப்படி போகிறேன், என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு விக்ரவண்டி டோல்கிட்ட நின்னோம். அங்கே அப்படியே இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டே ஒரு தோசையை சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். ஆரம்பிக்கலாமா? ஆத்தூர் தாண்டதும் ஒரு ரைட் ஒன்று எடுத்து கூகுள் மேப்பில் ஒரு ரூட்டு காமிச்சிச்சு. ஸோ அந்த ரூட்டில் வந்தோம். ஏன்னா ஏற்காடு போகும்போது ஒரு ரூட், வரும்போது ஒரு ரூட் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ போய்கிட்டே இருக்கோம். நல்ல சினாரியோ, ஃபுல்லாக க்ரீன்ஸாக நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ கிட்டே போனதும் வந்துட்டு அவங்க அங்கே நிப்பாட்டி டோல் மாதிரி சம்திங் சார்ஜ் பண்ணாங்க, 30 ரூபீஸ். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறுறோம் மலைக்கு. நீங்கள் ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைக்கில் வாங்க, அப்போ தான் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சேட்டெல்லாம் நிறைய இங்கே பண்ண முடியும். ஸோ வணக்கம் மக்களே, ஏற்காடு வந்துட்டோம். ஸோ இனிமேல் போயிட்டு ரூம்லாம் செக் பண்ணோம், டென்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறார். அதுக்கெலாம் முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். ஹோட்டல் பிரபாகரன் வந்து தான் இங்கே ஃபேமஸு. ஸோ அதுக்கு தான் சாப்பிட வந்தோம். ஆனால் கடை என்னமோ ரொம்ப கூட்டமாக இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஃப்ரெண்டில் ஒருத்தர் இருக்கார் ஏற்காட்டில், அவர் வரேன்னு சொன்னார். அவர் வந்து பார்த்துலாம் ப்ரோ அப்படின்னாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஒரு டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். குடிச்சுட்டு ஃப்ரெண்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளான் பார்ப்போம். உங்கள் பேர்ண்ணா? பொன்னுசாமி. ஆனால் சொல்லியிருக்காரு சும்மா ஒன்று போட சொல்லி, போட்டு பால் ட்ரை பண்ணலாம். பொன்னுசாமி இதை வெட்டுறாரு. அவர் வெட்டுற அளவுக்கு நம்மளால முடியல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 50 வருஷமா இந்த வேலையை செய்யறாரு அவரு. அவர் செய்யற அளவுக்கு எல்லாம் நம்மளால செய்ய முடியுது. எது ஊர்ல நீங்க? இதே ஊர் தான். இதே வேலை தான் சரிங்க. 50 வருஷமா எவ்வளோ கூலி தராங்க இதுக்கு? 500 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்படிங்களா? எல்லா ஹோட்டலுக்கும் நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் ஒரு ஆள் தான், ஒரே ஆள் தான் நீங்கள் அண்ணன், ஒரே ஆள் தான். இல்லை இதெல்லாம் வெட்டுறாரு. 50 வருஷமா நம்மளால் வந்துட்டு ஒரு கட்டியை கூட உடைக்க முடியல. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 50 வருஷமா இந்த வேலையை தான் செய்கிறாரு. நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோம். பின்னாடி தான் இவர் விறகு வெட்டிகிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் பேர் வந்து பொன்னுசாமி. அவர் வந்து 50 வருஷமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்காராம். நான் ட்ரை பண்ண என்னால் முடியலை, பட்டு வேறு லெவல். அவர் ரியலி இன்ஸ்பைர்ட் ஆச்சு. அவரை பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுங்க. என்னால் முடியலன்னு சொன்னோடனே எங்கள் டீமின் கோளாறு அருள் இவர் பேர். இவர் வந்து ட்ரை பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற, நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பாப்பா என்ன பண்ணுறாருன்னு? எப்படி அடிக்கிறான்? எப்படி அடிக்கணுமா? சைக்கோ பாய்வா?
அஸ்வின் ப்ரோ வந்துட்டாரு, அவருக்கு தான் இங்கே தெரியும்னு சொல்லியிருந்தாரு. சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகும்போதே கூட்டமாக இருக்குது, எங்கேயுமே இடமே இல்லை. சரி அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் நாங்களும் உள்ளே. அதுக்கப்புறம் தான் காலியாச்சு உட்காந்தோம். சரி என்ன ஃபேமஸ்னு இங்கே கேட்டோம், அப்போ வந்து பிரியாணி சொன்னாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் லெக் பீஸ் இவ்வளோ பெருசு கொடுத்தாங்க, ஓர்த்தது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து 20 பேர் வேலை செய்கிறாங்களாம், 10 வெயிட்ரு, 10 பேர் சமைக்கிறாங்களாம், எந்நேரமும் கூட்டமாகவே இருக்கீங்க. சரி அது நமக்கு எதுக்கு, வந்ததுக்கு நீங்கள் சாப்பிட்டாச்சு, பட் ஆனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஆள் தெரிஞ்சால் வந்து சீட்டு கிடைக்கும், இல்லைனா லைனில் நின்று ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. 120 பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஒர்த்து தான். ஒரே ஒரு லெக் பீஸ் இவ்வளோ பெருசு தராங்க. ஸோ எல்லாருக்குமே லெக் பீஸ் கொடுக்குறது பெரிய விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. இதோட என் நண்பர் ஒருத்தர் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு வளர்ந்தவர், அவருக்கு கேட்டால் தெரியும் அது எப்படி டேஸ்ட் இருந்துச்சு சொல்லுங்க. சிலா இதில் மசாலா பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா காரசாரமாக இருந்துச்சு. ஸோ செம்ம க்ரௌடு, அதனாலே தெரியுது எங்கள் டேஸ்ட். நீங்கள் போய் ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்க. சிக்கன் எப்படி இருந்துச்சு? சிக்கன் அதில் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா கோட்ரு தந்தூரி சைஸில் வந்து உங்களுக்கு பிரியாணியில் இருக்கும், அதே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அதுக்கப்புறம் பெப்பர் ஃப்ரை, அதுக்கப்புறம் காடை ஃப்ரையில் இருக்கிற மசாலா, அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிடலாம், சாப்பிடலாம். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. வருத்தான கடை கண்டிப்பாக சாப்பிட. சாப்பிட்டுட்டோம், அப்புறம் டென்ட்டு பார்த்துருந்தோம். இங்கே வீக்கெண்டில் எல்லாமே ஃபுல்லு, அது இல்லாமல் ரூமும் ஃபுல்லு. அதுக்கப்புறம் அஸ்வின் போகிட்ட கேட்டோம், அவர் எங்களுக்கு ஒரு இடம் சஜஸ்ட் பண்ணார். பட்டு அங்கே வியூ நல்லா இருந்துச்சு, பட் ரூம் நல்லா இல்லை. நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரூம் 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, பட் ஆனால் அந்த ஹில் வியூ ஒர்த்தாக இருந்துச்சு, பட் ரூம் நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் அந்த ஹில் வியூக்காக ஸ்டே பண்ணோம், அது ஒர்த்து. அஸ்வின் ஓ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏற்காட்டில் நம்ம கூட வந்திருக்காரு, அவர் தான் கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றின கடவுளுங்க நீங்கள். ரூமில் பேக் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து வந்து செவராய் பாயிண்ட் போகலான்னு கிளம்பிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஆனால் தான் இங்கே மெயின். இதை தாண்டி தான் நீங்கள் எங்கே வேணாலும் போகணும், இதுதான் மெயினில் இருக்குது. ஸோ இங்கே வந்து தான் நீங்கள் எல்லாத்துக்கும் போக வேண்டியதாக மாதிரி இருக்குது. எங்க பார்த்தாலும் பாதல் தோணிகளா இருக்கு. நான் வேற மொட்டை பசங்க, கஷ்டமா தான் இருக்கு. பட் பரவாயில்ல, சிங்கிளா இருக்கிறதும் ஒரு சந்தோஷம் தான். அது வேற லெவல். செவராய் வி பாயிண்டோட என்ட்ரிக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிப்பாட்டி 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அதை பே பண்ணிட்டோம். பே பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கேம்ஸு இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பட் என்ன, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை, ஃபுல்லாக குப்பையும் குப்பையாக இருக்குது, நிறைய இடத்துல குப்பை குப்பையாக இருக்குது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. அது இல்லாமல் நான் வந்து நேரம் பார்த்து வெயிலிங்க. ஸோ வியூ பாயிண்ட்டு பார்த்தேன், கிளியராக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறது இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டாங்க, மொத்தம் 2 வியூ பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று, இது ஒன்று கவர் பண்ணோம். அது இல்லாமல் இன்னொரு வியூ பாயிண்ட் வந்து அஸ்வின் ப்ரோ கூட்டிகிட்டு போனார், அங்கேயும் போய் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இது ஒரு வியூ பாயிண்ட், அங்கே முதல்ல இருந்த வியூ பாயிண்ட்ல லெஃப்ட் சைடு எடுத்து உள்ளே போனோம், அஸ்வின் ப்ரோ கூட்டிகிட்டு போனார். இதுவும் நல்லா தான் இருக்குது, பட் என்னென்ன முறவர் எல்லா இடமும் ஒரே குப்பையாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கைஸ் அங்கே இருக்க நம்ம ரூமு, ஸோ இப்படி வர முடியாது, இப்படி வந்தால் மழை வழியாக. இப்படி இருக்கு பாருங்க, பேசு பேசுறடே, போகும்போது இப்படி போயிடலாமா? இந்த வியூ பாயிண்ட் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து கரடியூர் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போகிற வழியில் அஸ்வின் ப்ரோ கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இது என்ன ஏரியானா, இது வந்து நாகலூர்னு ஒரு வில்லேஜ். இங்கே ஒரு 50 வீடு இருக்கான், பட் ஆனால் இந்த ஊருக்கு பஸ்ஸெல்லாம் ஒன்றுமே இல்லையா. ஸோ இங்கே இருக்கவங்க வந்துட்டு எப்படி போகிறாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வண்டி இல்லை வேன் போகும், ஸோ அதில் லிஃப்ட் கேட்டு போகிறாங்க, இல்லை இவங்களே அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி தான் போகிறாங்க. இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு, அதுவும் பார்த்தோம். ஸோ இங்கே மோஸ்ட்டாக ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரீங்கன்னா பைக் இல்லை காரில் வாங்க. இங்கே பஸ்ஸஸ் இல்லை, லோக்கல் பஸ்ஸஸ் இல்லை. சேலம்லேருந்து ஏற்காடுக்கு பஸ்ஸு தான் இருக்குது, லோக்கலில் உள்ளே சுற்றுறதுக்கு பஸ்ஸஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பைக்கில் இல்லை காரில் வாங்க. பைக்கில் வாங்க மோஸ்ட்டாக, நல்லா சைட் சீயிங் பண்ணலாம்.
ஸோ இங்கே ஏற்காடு பொறுத்த வரைக்கும் சைட் சீயிங் தான் பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா போக முடியுமா நான் ரோடு நல்லா க்ளோஸா போறதும் பைக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேராக இருக்குது. வந்தோம் பார்க்கலான்னு வந்தோம், பட் ஆனால் க்ளோஸ் தான், ஏன்னு தெரியல. மணி 5 o'clock ஆகுது, 5 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. எக்ஸாக்டாக க்ளோஸ்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் வந்து வருத்தத்தோடு திரும்பி ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து தந்தூரி டீ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் சென்னையில் ட்ரை பண்ணதில்ல, ஸோ இங்கே ட்ரை பண்ணலான்னு வந்தேன். அப்படியே போகிற வழி பார்த்திங்கன்னா இங்கே கல்மீன் தான் ஃபேமஸ். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் லவ்வர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணல, எனக்கு சீ ஃபுட் ஒத்துக்காது. அதுக்கப்புறம் அந்த தந்தூரி சாய் வாங்கிட்டு அந்த லேக் வியூவில் உட்காந்து குடிக்கும் போது ஆஹா அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ இந்த நாள் இனிதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம நாளைக்கு சந்திப்போம், டே 2 வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ, டேக் கேர். அப்புறமா பேசுவோம், வாங்க போ. யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்?